ஹாய், வெல்கம் டு மாஷா நூலகம். நம்ம வீணா கீழே தூக்கி போடக்கூடிய பீர்க்கங்காய் தோலை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சட்னி பண்ண போறோம். இந்த சட்னி பீர்க்கங்காய் தோலில் செஞ்சதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். இதுக்கு ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, தோலை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். 4-5 சின்ன வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூண்டு வந்து உரித்து வச்சுக்கணும். கருவேப்பிலை உருவி வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம், பட் இது வந்து நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் கருப்பு தோல் உளுந்திருக்குல்ல, அதையும் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இதுக்கு பதிலாகவும் நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வதக்கின ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த கடாயோட ஹீட்லேயே நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் வதக்கியிருந்தேன், அதுவும் போட்டுட்டு இந்த மாதிரி கோர்ஸாக ட்ரை பவுடரை அரைச்சிக்கலாம். இந்த பவுடர் கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண தேங்காய் 1/2 கை அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் வந்து மிக்சியில் வந்து கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ இந்த அளவுக்கு வந்து நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி திரும்பவும் வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, இது ரெண்டையும் வந்து லேசாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். இது வந்து நல்லா குக் ஆகக்கூடாது, ராவாகவும் இருக்கக்கூடாது, அதுதான் இதுக்கு வந்து ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா அந்த தோல் இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போடணும், அப்போ தான் அது தண்ணி விட்டு நல்லா வேகும். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால வேக டைம் எடுக்கும். நல்லா வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணோம்னா, இந்த மாதிரி நம்ம லேசாக கட் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக வந்து அது உடையும், அப்போ அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது சரியாக வேகலைன்னா டைஜஷன் இஷ்யூ வரும், அதனால் இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம வதக்கின சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த தோல் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு நல்லா சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த சட்னியில் சேர்த்துருக்க எள்ளு, கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டை லைட்டாக வதக்குனது, ஃப்ரெஷ் தேங்காய், இதெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். ஸோ நல்லெண்ணெய் காய வச்சுட்டு கடுகும் உளுந்தும் வெடிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், இது ஆப்ஷனல் தான், இது ஒரு ஃப்ளேவருக்கு தான். அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு சட்னியில் வந்து போட்டுற வேண்டியதான். இதே சட்னி ரெசிபி யூஸ் பண்ணி உங்களுக்கு பிஞ்சாக பெரண்டை கிடச்சிது அப்படின்னா, அந்த தோலுக்கு பதிலாக பெரண்டை போட்டு இதே டிஷ் நீங்கள் பண்ணலாம். அதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது தாளிப்பு போடாமல் துவையல் மாதிரி அரைச்சும் நீங்கள் வந்து ரைஸ் கூட சாப்பிட்லாம். இந்த சட்னியும் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.